உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். காங்கிரஸ் பலவீனமாகாலும் பார்க்க வேண்டிய வேலையை நாமெல்லாம் செய்யணும் அப்படின்னா திமுகவுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு ரவிக்குமார்? அதாவது நல்ல மெசேஜ் தான் கொடுக்குறாரு. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்கே விரிசல் ஏற்படுகிறதுன்னா அது ஏறக்குறைய தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும், உங்கள் கூட்டணியில் தான் சிக்கல் ஏற்படும். அப்படின்னும் போது நீங்கள் தொடர்ந்து திமுகவோட தான் பயணிக்க போகிறீங்களா? இங்கே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நமக்கு பயணம். உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் அப்படின்னு திமுக சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க? அன்பா சொன்னாலும் கூட அவருடைய குழந்தை அவர்களுக்கு முக்கியம், எங்களுடைய குழந்தை எங்களுக்கு முக்கியம். டிஎம்கே வந்து 200 தொகுதியில் நிற்க போகிறதாகவும், காங்கிரஸ் 11 தொகுதி, மதிமுக 5, சிபிஎம் 4, சிபிஐ 4, 2 சீட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்னு இருக்குது. இதே வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் இருந்திருந்தால் இது மாதிரி மாதிரியான ஐபேக்கோ இல்லை இது மாதிரி கருத்துக்களோ ஏற்றுக்கொள்வார் என்று நாம் சொல்ல முடியாது. இது ஜனநாயகத்திற்கான ஒரு நல்ல அறிகுறி இல்லை என்பதை நான் பகிரங்கமாகவே குற்றம் சுமத்துகிறேன். இந்த ஐபேக் போன்ற நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னு நீங்க வியூகம் வகுத்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க, நீங்க வந்து தொகுதியில் போனா சாதி கலவரத்தை தூண்டுங்க, அது தூண்டுனா ஜெயிக்க முடியும். மக்களுக்கு பயன்படாது என்பதை 2012 மோடி அவர்களை முதல்வராக ஆக்கியது நம்ம ஐபேக் நிறுவனம். அதனால் வந்து இது வந்து ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல செயல் இல்லைங்க. என்ன அதிக சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு ஐபேக் ஏதாவது சொல்லிடுச்சோ விடுதலை செய்ய? இல்லை, ஐபேக் எவ்வளோ கோவப்படுறீங்க? திமுக கூட்டணியோடு பயணிக்க காங்கிரஸையும் அழைத்து வர வேண்டிய அழைத்து வருவது எங்களுடைய கடமை. சார், வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கறது அவங்களோட உரிமையா இல்லையா? நீ 20 அவங்க உரிமையா இல்லையா? நீ 20 கொடுங்க, இன்னும் 100 கூட நீ கொடுங்க, அது அவங்களுடைய பிரச்சனையை அவங்க ஃபாலோ பண்ணிட்டோம். அது ஒரு நாடகம்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஏன் திரும்ப? நாடக அரசியலை நாடக அரசியல் என்று தான் சொல்ல முடியும். அவங்களை வந்து நீ பார்த்துமே விடுதலை சிறுத்தினாலே அப்படியே இந்த கொடியை பார்த்தாலே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றது, கொடியை பார்த்தாலே கல்லை விட்டு எரியலாம்னு முயற்சி பண்ணுவது ஒரு நல்ல ஒரு அரசியல் இல்லை. அதனாலதான் அவர் வந்து அதை நாடக அரசியல் என்று சொல்லுகிறார். நீங்க நாடக அரசியல்ன்றீங்க, அவங்க நாடக காதல்ன்றாங்க. திரு திருமாவளவன் சொல்கிறார், சசிகலா வந்து அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அந்த அம்மா ஒதுங்கி தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மெசேஜ் அதுக்குள்ள சசிகலாவை பற்றி திரு திருமாவளவனுக்கு கிடைச்சிருக்கு? இந்து எழுச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் 5 தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றி நிற்கும். அதாவது இந்து எழுச்சி அப்படின்றது அந்த சொல்லாடலே ஒரு தவறான சொல்லாடல். இந்து எழுச்சி குருமூர்த்தி மட்டும் சொல்ல சார், இந்துக்களின் பாதுகாவலர் திமுகன்னு திமுக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல போனா சமத்துவபுரம்ன்றது வந்து இந்தியாவிலே எங்கேயும் இல்லைங்க, தமிழகத்தில் உருவாக்கினவருங்க. சாதாரண என்னை போல பறையன் பல்லையும் சக்கலையும் எல்லாம் இன்னைக்கு வந்து உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் வந்து அர்ச்சகர் ஆகலான்ற திட்டத்தை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவருங்க. அவர் சொன்னாரா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு சங்கத்தமிழன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும், வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சங்கத்தமிழன் சார். வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? மிக அருமையா இருக்கிறேன், மிக அருமை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து திமுகவோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது நன்றாகவே தெரிகிறது. திமுக கூட்டணியில் தான் இருக்குங்க, ஏறக்குறைய உறுதியாயிருச்சு போல தான் தெரியுது. புதுச்சேரியில் சில சலசலப்புகள் தொடங்கி இருக்கிறது காங்கிரஸ் திமுகவிற்குள். அதாவது திமுக தனித்தே நாங்கள் நிற்க போகிறோம், அது 30 தொகுதிகளில் வெற்றி பெற போகிறோம், இல்லைனா தற்கொலையை செய்துப்பேன் அப்படின்லாம் திரு ஜெகத்ராஜகன் பேசுகிறார் எம்பி. அதனுடைய நீட்சியாக திரு உங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் திரு ரவிக்குமார் அவர்கள், அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. அதாவது அங்கே வந்து திமுக காங்கிரஸ் பலவீனமாகாமல் பார்த்து கொள்கின்ற வேலையை வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் செய்யணும்ன்றீங்க. காங்கிரஸ் பார்த்துக்க வேண்டிய வேலையை அந்த டியூட்டியை நீங்களே எடுத்துக்கணும். அது உண்மையிலே எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரிகிறதோ புரியவில்லையோ, மொத்த தமிழக மக்களுக்கு புரிய மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ கூட்டணி என்பதே வந்து இது வந்து கோட்பாடு சார்ந்த கூட்டணி. இந்த கூட்டணி நினைக்கிற மாதிரி சும்மா தொகுதி பங்கீடு மட்டும் ஒரு குறியாக உள்ள கூட்டணி அல்ல இந்த கூட்டணி. வந்து இந்த கூட்டணி அப்போ இருக்கும்பொழுது சிலருக்கு பலமாக இருக்கலாம், சிலருக்கு பலவீனமாக இருக்கலாம், சில தொகுதிகளில் சில இடங்களில். அப்போ சில பலவீனங்களை பலமான அமைப்பு அதை வந்து சரி செய்ய வேண்டியது கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பில் தான் அவர் சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. காங்கிரஸ் பலவீனமாகாலும் பார்க்க வேண்டிய வேலையை நாமெல்லாம் செய்யணும் அப்படின்னா திமுகவுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு ரவிக்குமார்? அதாவது நல்ல மெசேஜ் தான் கொடுக்குறாரு. அது எப்படின்னா, இப்போ எப்படின்னா, இப்போ வந்து வள்ளுவரே சொல்லுவார், வினைவினை தன்வினை மாற்றான் வினை துணைவினை தூக்கி செயல் அப்படின்பாரு. வள்ளுவருடைய குரலில் முக்கியமானது.
வினைவினை தன்வினை மாற்றான் வினை துணைவினை தூக்கி செயல். அப்போ ஒரு கூட்டணியில் வந்து நீ என்ன செய்ய போகிறீங்க, ஏது செய்ய போகிறீங்க, உங்கள் கூட்டணியில் சார்ந்து யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பலமாக்கி தான் நீ கொண்டு போக முடியணும். இப்போ ஒருவேளை வந்து இது ஆளுங்கட்சினால அந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு இருக்கலாம் காங்கிரஸுக்கு, அதை பற்றி தான் சொல்லியிருக்கலாம். அப்போ எந்த ஒரு ஆளுங்கட்சி இப்போ வந்து இங்கே வந்து எப்படி ஏடிஎம்க்கு ஒரு எதிர்ப்பாளர் இருக்குது, அங்கே பிஜேபிக்கு இருக்குது, அதுபோல் ஆளுங்கட்சிக்கு இருப்பது ஒரு இயற்கை இயற்கை ஒரு வேவ்லந்து. அதனால் அந்த பலவீனங்களை பலமாக்கணும், பலமாக்கணும் உண்மையை சொல்ல வேண்டும். உண்மையிலே வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, அந்த பலத்தை சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கலாம். காங்கிரஸை நீங்கள் பலப்படுத்தணும்னு நினைக்கிறது உங்களுடைய விருப்பம், காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமாக தான் இருக்காரு திரு திருமாவளவன். நேற்றுக்கு திரு ரவிக்குமார் பேசினது வந்து உங்களுடைய தலைவருடைய வாய்ஸ் தானா, உங்கள் தலைவருடைய எண்ணமும் அதுதானா, அவர் பேசாமல் ரவிக்குமாரை பேச வைக்கிறாரோ? அதாவது வந்து எங்கள் கட்சியில் வந்து முக்கியமான ஒரு கோட்பாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தலைவர் வந்து நீ இதைத்தான் பேசணும் இதைத்தான் பேசக்கூடாதுன்னு என்றும் அவர் சொல்வதில்லை. அவர் ஒரு கோட்பாடை சொல்லுவார், கடைசி மனிதனுக்கான ஜனநாயகம், எளிய மனிதனுக்கான அதிகாரம், இதற்காக சார்ந்து நீ எதை வேணுமாலும் பேசலாம். அதனால் வந்து இது வந்து தலைவருடைய கருத்தா இல்லை எழுத்தாளர் ரவிக்குமார் கருத்தான்றது கேள்வியே சரியா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, இல்லை அவர் நேரடியாக பேசாமல் ஒரு மெசேஜை கொடுக்குறாரு திமுகவுக்கு. இல்லை அப்படி இல்லை, அதை சொல்கிறேன், தலைவருடைய கோட்பாடு என்னன்றது உங்களுக்கு கிளீனாக சொல்கிறேன். அப்போ அந்த கோட்பாட்டுக்குள்ளே வந்தால் ஒருவேளை தலைவருடைய ஆன்சராக கூட இருக்கலாம். ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்கே விரிசல் ஏற்படுகிறதுன்னா அது ஏறக்குறைய தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும், உங்கள் கூட்டணியில் தான் சிக்கல் ஏற்படும் அப்படின்னும் போது நீங்கள் தொடர்ந்து திமுகவோட தான் பயணிக்க போகிறீங்களா? இங்கே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நமது பயணம். சரி, இந்த தேர்தலில் அவர்களை சார்ந்து அவர் எங்களை சார்ந்து அவர் பயணம் தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க உங்கள் கூட்டணிக்குள்ளே ஒரு சிக்கல் இப்போ ஏற்பட்டிருக்கு புதுச்சேரியில்? அது புதுச்சேரி தானே சிக்கல், தமிழ்நாடு விசிக காங்கிரஸ் திமுக எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட சிக்கலை வந்து அவங்க தீர்ப்பாங்க, அவங்க தீர்த்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவாங்க உறுதியாக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் இந்த பயணத்தில் திமுக கூட்டணியோடு இருக்கணும் ப்ளஸ் திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. ஆனால் திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, திமுகவே 234 தொகுதிகளில் கூட வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அப்படின்னா அவங்க வந்து ஏறக்குரிய கூட்டணியில் வந்து வேண்டாம் குறைச்சிக்கலாம், சீட்டு பேரம் விஷயத்துலலாம் ஏகப்பட்ட சிக்கலை வச்சுருக்காங்க போல தெரியுது, அதையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? அதாவது எப்படின்னா இளைஞரணி செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அது வந்து எப்படின்னா ஒரு அவங்க அரங்கத்துக்குள்ள உள்ள அரங்கத்துக்குள்ளே அவங்க இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு பேசிய பேச்சு தான். அது என்னன்னா என்னைக்குமே வந்து ஊக்கப்படுத்தணும், இளைஞர்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணாதே அது ஒரு முறையாக இருக்கும். அந்த மோட்டிவேஷன்லேயே அவர் சொல்லியிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் அந்த மனநிலையில தான் அவர் பேசியிருப்பார். இப்போ நாங்கள் கூட சொல்லுவோம், கொள்கை வெள்ள களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னு சொல்லுவோம். அதனால் உடனே வந்து என்னங்க இப்போ நீங்கள் கூட்டணி இருப்பீங்க, நீங்கள் எங்கே கொடியேற்ற போற நீங்கள் கேட்க முடியாதுல்ல, அந்த கேள்வி கேட்க முடியாது. அது மாதிரி ஒரு வகையான ஒரு மோட்டிவேஷன் தான். ஆனால் கொடி ஏற்றுவோம், உறுதியாக ஏற்றுவோம். அந்த கொடி வந்து இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டு கோட்டையாக இருக்காது, செங்கோட்டையாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உங்கள் தலைவர் பானை சின்னத்தில் தனி சின்னத்தில் தான் போட்டிட்டார், திரு ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியனில் நின்னார். இந்த முறை தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிட போகிறோம், எங்களுடைய கிரெடிபிலிட்டியை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க, நீங்கள் மதிமுக திரு வைகோ எல்லாருமே சொல்கிறீங்க. ஆனால் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் அப்படின்னு திமுக சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க? அவங்க சொல்வதற்கே வாய்ப்பில்லை, சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க குழந்தை அவங்கவுங்களுக்கு அதே தான் சார், ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று உதயசூரியனில் ஒன்று உங்களுடைய தனிச்சின்னத்தில் நின்றுக்கோங்க. ஆமாம், உறுதியாக சார். குறிப்பிட்டவங்களுக்கு இந்த முறை ஒரு 4 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சும்மா ஒரு தோராயமாக 12 சீட்டு கொடுக்குறாங்க. சரி, ஓகே, 4 சீட்டுன்றீங்க. சரி சார், உங்களுடைய விருப்பப்படியாக நடக்கட்டும், திமுக கொடுக்கட்டும் 12 சீட்டு சார். 6 சீட்டு வந்து தனிச்சின்னத்தில் நில்லுங்க, மீதி 6 சீட்டு உதயசூரியனில் நிற்கணும் அப்படின்னு திமுக கட்டளை இடுதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளுமா? கட்டளை இடுவதற்கே வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருந்தா அன்போட சொல்றாங்க சார், ரெக்வஸ்டா சொன்னா ஏத்துப்பீங்க? அன்பா சொன்னாலும் கூட அவருடைய குழந்தை அவர்களுக்கு முக்கியம், எங்களுடைய குழந்தை எங்களுக்கு முக்கியம். எங்க குழந்தை எங்க படிக்க வைக்கணும், எப்படி உருவாக்கணும்ன்றது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, அதனால அதுல வந்து தனிச்சின்னம் தான் தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார், விடுதலை சிறுத்தைகள் தனி சின்னத்தில் தான் போட்டியிடும் என்று. 10 சீட்டோ 12 சீட்டோ 5 சீட்டோ இல்ல 20 சீட்டோ நாங்கள் வந்து தனிச்சின்னத்தில் தான் நிப்போன்ட்டு உறுதியாக தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். இதுக்கு மேலே நம்ம சொல்கிறது கிடையாது, நம்ம ஒரு இளைஞரணி செயலாளர், தலைவர் சொல்லிட்டார் தனி சின்னத்தில் விடுதலை சிறுத்தையில் போட்டியிடும்னு. டிஎம்கே வந்து 200 தொகுதியில் நிற்க போகிறதாகவும், காங்கிரஸ் 11 தொகுதி, மதிமுக 5, சிபிஎம் 4, சிபிஐ 4, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, ஜவாஹிருல்லா 2, ஐயுஎம்எல் 2, கொங்கு ஈஸ்வரன் 1, பாரிவேந்தர் ஐஜேகே 1,
வேல்முருகன் ஒன்று, ஃபார்வர்ட் பிளாக் ஒன்று அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று பரவலாக ரொம்ப சோசியல் மீடியாவில் அதிகமாக பரவிட்டு இருக்குது. ரெண்டு சீட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்னு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா, இது வந்து சமூக வலைதளத்தில் வந்து இப்போ எங்களுக்கு கூட பரவி இருக்கு, 12 சீட்டு கொடுக்குற மாதிரி இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது, அதை வைத்து நம்ம பேசவும் முடியாது. ஆனால் இது வந்து என்னுடைய கணிப்பு என்னன்னா, இதில் வந்து சனாதனவாதிகள் வந்து திட்டமிட்டு இந்த கூட்டணி குற்றம் சுமத்துகிறேன். இது வந்து வாய்ப்பே இல்லை. இது வந்து ஐபேக் பண்ண மாதிரி வெளியில போடுறாங்க, அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இல்ல, ஐபேக்கோட திட்டம் வந்து 200 தொகுதிகளுக்கு மேல திமுக நிக்கணும், குறைஞ்சது 200 தொகுதி நிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. 200 தொகுதி அவங்கன்னா காங்கிரஸ் அதிக தொகுதியில ஏறக்குறைய உங்க கூட்டணியிலே ஒரு பெரிய கட்சி காங்கிரஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டா காங்கிரஸ் தான் அவங்க தான் அதிக சீட்டு வாங்க போறாங்க. அடுத்தடுத்து வாழ்ந்தால் சொற்ப சீட்டுகள் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அதாவது நீங்களே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இல்லை சார், ஐபேக் சொல்லுதான் சார், 200 தொகுதி திமுக. இல்லை, ஐபேக் வந்து சொல்லலாம், ஐபேக் வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. எப்படின்னா, அவங்க வந்து ஒரு பணம் கொடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு விர்ச்சுவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விர்ச்சுவல் மேனேஜ்மெண்ட் என்னன்னா, அதை பற்றி இப்போ ஐபேக்னு என்ன முதல்ல, ஐபேக்ன்றது அது விர்ச்சுவல் மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் கூட அந்த கம்பெனி சார்ந்த ஆட்கள் இல்லாமல் வெளியிலிருந்து உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க, நீ என்ன பண்ணு, ஏது பண்ணணும் அப்படின்னு. இது இங்கே மட்டுமல்ல, உலகம் பூராமே நடக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் தான். ஒபாமாவே பயன்படுத்தினார். ஆனால் முழுக்க முழுக்க வந்து அந்த விர்ச்சுவல் மேனேஜ்மெண்ட்டையே பேஸ் பண்ணி இருக்காது. அவங்க ஐடியாஸை வாங்கிக்கிறலாம், ஐடியாக்கள் என்னென்ன சொல்கிறாங்கிறத கேட்டுக்கிறலாம். அது ஒரு பெரிய தியரி. அந்த தியரி வந்து ஸ்வாட் அனாலிசிஸ்ன்பாங்க. ஸ்வாட்னா எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த்து, டபிள்யூ ஃபார் வீக்னஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, டி ஃபார் த்ரெட்டு. இதெல்லாம் வச்சு அவங்க அனாலிசிஸ் பண்ணி தமிழ்நாடு பூரா அந்த கருத்துக்களை எடுத்து அவங்க கொடுக்கலாம். ஆனால் இதை முழுமையாக வந்து அந்த தலைமை வந்து ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதுன்றது ஒரு முக்கியமான கேள்வி. இதே வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இருந்திருந்தால் இது மாதிரி வந்தியான ஐபேக்கோ இல்லை இது மாதிரி கருத்துக்களோ ஏற்றுக்கொள்வார் என்று நாம் சொல்ல முடியாது. அப்போ அவருடைய குழந்தை அந்த பாசறையில் இருந்து வளர்ந்த வருங்கால தமிழக முதல்வர் நிச்சயமாக சுயமாக அவரும் சிந்தித்து அவர் தான் முடிவெடுப்பார் என்பதை சார். உதயநிதி ஸ்டாலினோட வயசே 234 தொகுதியில் திமுக வெற்றி பெறும், வெற்றி பெறும். அது வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்றது, மோட்டிவேஷன் ஊக்கப்படுத்து. இப்ப நாங்க சொல்றோம்ல, நாங்க சொல்லலையா? சரி சார், உதயநிதி 234 தொகுதியில மோட்டிவேஷனுக்காக சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. திமுக இந்த முறை 200 தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு ஏன் ஆசைப்படாதா என்ன? ஆசைப்பட்டாலும் கூட இப்போ நாங்கள் கூட தான் தனியாக நாங்களே ஆட்சி அமைக்கலாம் கூட ஆசைப்படலாம்ல. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ நான் ஆசைப்படுறேனோ படலையோ, இருக்கிற கடைசி தொண்டன் ஆசைப்படுவான்ல தமிழக முதல்வராக வந்து எழுச்சி தமிழ் வர வேண்டும். ஏனென்றால் தலித்து முதல்வர்கள் இதுவரைக்கும் வரவே இல்லை. இது பெரியார் பூமின்னு சொல்கிறான், பல கருத்து உள்ள ஒரு பூமின்றான். ஆனால் இங்கே வந்து ஒரு தலித்து முதல்வர் வரவில்லையே. தலித்து முதல்வர் வந்து ஆந்திராவில் வந்திருக்கிறார்ல. அப்போ நாங்கள் கூட முயற்சி எடுக்கலாம்ல. அது அப்படி சொல்ல, முழக்கங்கள் எல்லாமே வந்து இயக்கமாக மாறாது, முழக்கங்கள் எல்லாமே செயல் திட்டங்களாக மாறாது. அது வந்து ஒரு அவருடைய கட்சி தோழர்களை மோட்டிவேட் பண்றாரு. ஐபேக் போன்ற நிறுவனங்களை, அதாவது வியூக விற்பனர்களை பல மாநிலங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடியே இவர பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தியிருக்காரு. இது வந்து எப்படின்னா, நான் ஐபேக் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இப்போ ஏடிஎம்கேல கூட சுழின்னு ஒருத்தர் திமுகவுக்கு வேலை செய்தவர் இன்று வந்து ஏடிஎம்கேக வேலை செய்து கொண்டிருக்கார் என்று தெரிய வருகிறது. இது வந்து ஜனநாயக நாட்டில் வந்து இது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு செயல். இது ஜனநாயகத்திற்கான ஒரு நல்ல ஒரு செயல்பாடாகவோ செயல் திட்டங்களாகவோ நம்ம சொல்ல முடியாது. அது ஏன் சொல்ல முடியாதுன்னா, இன்னைக்கு இல்லை 1956 இதை பற்றி புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது தலித்து மக்கள் ஏன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை என்றால், இவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் அறிவு இவர்களுக்கு குறைச்சியாக இருக்குது. இவங்க வந்து அரசியல் அறிவு குறைந்திருப்பதால் இவர்கள் அரசியல்படுத்த வேண்டும் என்று 1956 மார்ச் மாதம் ஒரு வகுப்பு இடத்துல வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கு பேரே வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்கூல்னு 56 உருவாக்குறார் தோழரே. உருவாக்கிட்டு அதில் வந்து 15 மாணவர்களை வச்சு அறிவை அவர்களுக்கு போட்டுக்கிறார். போட்டிட்டு வந்து அதே வருஷம் 56 டிசம்பர் 10 அந்த மாணவர்களுக்கு ஃபைனலாக ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கிறாரு. ஆனால் 6 அவர் இறந்து போய்விடுகிறார். டிசம்பர் 6 அவர் இறந்து போயிடுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவ்வளவுக்கு வந்து அரசியல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இந்த இளைஞர்களை, குறிப்பாக தலித் இளைஞர்களை. ஆனால் அது வந்து அந்த கனவாகவே இருக்குது, இன்னும் அது செயல்படுத்த முடியவில்லை. இவள் அது அந்த முறையில் வந்து அரசியல்படுத்துவதற்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்டையோ இல்லை ஒரு விர்ச்சுவல் மேனேஜ்மெண்ட்டையோ நீ வைத்திருந்தால் பாராட்டலாம். ஆனால் அந்த கருத்தை அப்படியே எடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற ஏனைய கட்சிகளோ மோடியாக இருந்தாலும் சரி பயன்படுத்துவது, ஓகே நீ திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம், பயன்படுத்துவது இது ஜனநாயகத்திற்கான ஒரு நல்ல அறிகுறி இல்லை என்பதை நான் பகிரங்கமாகவே குற்றம் சுமத்துகிறேன். இந்த ஐபேக் போன்ற நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னு
வெற்றியை மட்டுமே மையப்படுத்துறாங்க. வெற்றி மட்டுமே ஒரு மக்களுக்கான இலக்கு தான. வியூகம் வகுத்து கொடுக்குறாங்க. ஓகே, வியூகம் வகுத்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க, நீங்க வந்து தொகுதியில போற சாதி கலவரத்தை தூண்டுங்க, அது தூண்டுனா ஜெயிக்க முடியும். வெற்றி மட்டுமே இலக்காக இருக்கும். வெற்றியை மட்டுமே இலக்காக வைத்து வெற்றி பெறுகின்ற எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு பயன்படாது என்பதை 2012 மோடி அவர்களை முதல்வராக ஆக்கியது நம்ம ஐபேக் நிறுவனம். அந்த ஐபேக் நிறுவனம் இப்பதே ஐபேக், முதல்ல வந்து சிஏஜி அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதாவது என்னன்னா, ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிஏ ஜீன் வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு 2012 பிறகு அந்த அமைப்பு பேரையே மாற்றி ஐபேக் னு வர்றாங்க. ஐபேக் னு வந்து எல்லா ஊருக்கும் வர்றாங்க. எங்க வரல, எந்த நாட்டுக்கு வரல சொல்லுங்க. எல்லா கேரளாவை தவிர, ஏன்னா அவன் கம்யூனிஸ்ட் சித்தாந்ததுக்கு முன்னாடி அங்கே அந்த திருட்டு வேலைகள் புத்திராட்ட வேலைகள் அது நடைபெறாது, வெற்றி பெறாது என்பதற்காக இங்க இருக்கிற எல்லா இடத்துலையும், ஆந்திராவை பாருங்க, தில்லியை பாருங்க, கோபம் வந்து உங்களுக்கு பாருங்க. இல்ல, இந்த கோபம் ஜனநாயக பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த கோபம் உங்களுக்கு ஐபாக் மீதா திமுக மீது இருக்கு? ஐபேக்கு ஐபேக்கு மேலையும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல இல்ல, இந்த மக்கள் மேல கோபம் இருக்கு. இந்த மக்கள் மேல ஏன் நம்ம கோபப்படுறோம்? ஒரு கட்சி சார், அவங்க வந்து ஒரு வியூக விற்பனரை நியமிக்கிறாங்க, வெற்றி பெற வச்சார். அது இவருடைய முக்கியமான கருத்து. இன்னைக்கு இவரே சொல்றாரு மோடியுடைய ஆட்சி சரியில்லைன்னு. அப்ப அவருக்கு என்ன அறம் இருக்குது? அரசியல் அறம் இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இதுவரை நீங்க கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். தயவு செய்து, அதுவும் யாராக இருந்து விடுதலை சிறுத்தை கடிமட்ட அடிமட்ட துண்டனாக இல்ல, தமிழகத்தை சார்ந்த ஒரு அடிமட்ட துண்டனாக கேட்கிறேன். இது மாதிரி அறமற்ற ஒரு வெறும் வெற்றியை மட்டுமே தீர்மானிக்கிற அமைப்பினால் நாளை வெற்றி பெற்று வருகிறவர்கள் மோடியே சரியில்லைன்னு இவரே சொல்றாரு. ஐபேக் யார் நடத்துகின்ற அந்த அமைப்பாளரே சொல்லுகிறாரு மோடி சரியில்லைன்னு. அதனால வந்து இது வந்து ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல செயல் இல்லைங்க. என்ன அதிக சீட்டு கொடுக்க மாட்டேன்னு ஐபேக் ஏதாவது சொல்லிடுச்சோ விடுதலை இல்ல ஐபேக் எவ்வளவு கோவப்படுறீங்க? நான் இப்ப இதே நான் சுனில தானே சொல்றேன், நான் சுனில தானே சொல்ல, நீங்களே சொல்லுங்களேன். இந்த அமைப்பு சரியா? இந்த அமைப்பு இது மாதிரி ஒரு அமைப்பை வச்சு இது வந்து எங்க வைக்கணும்? ஒரு கம்பெனியில வைக்கலாமுங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில வைக்கலாம், வேற தனிப்பட்ட கம்பெனியில வைக்கும் போது அவன் கம்பெனிக்கான வெளியிருந்து ஐடியா கொடுப்பேன், நீ இந்த ப்ராஜெக்ட் எடுக்க வேணாம் அப்படின்னு அவன் அனலைஸ் பண்ணி கொடுப்பேன். அவன் ஏன் கொடுக்குறான்? ஏன் விர்ச்சுவல் மேனேஜ்மெண்ட் டிஃபரண்ட் என்ன தெரியுமாங்க? மேனேஜர் என்பவர் வேறு, லீடர் என்பவர் வேறு. மேனேஜருக்கு எந்த வகையான அறமும் இருக்காது, அவருக்கு வெற்றியை மட்டுமே குறியாக இருக்கும். லீடருக்கு அப்படி இல்லை, லீடருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க, இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன சொன்னால் ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. அது கூட ஏன் வைக்கிறாங்கிறது அது பாயிண்ட் சொல்றாங்க. அந்த கம்பெனி வந்து வெறுப்பு விருப்பு இல்லாமல், இன வேற்றுமை இல்லாமல், மத வேற்றுமை இல்லாமல் அவங்க வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் எடுங்க இது வெற்றின்னு. அப்ப நீ ப்ராஜெக்ட் மாதிரி வந்து நீ ஒரு 350 கோடி 500 கோடி கொடுத்து நீ ஐபேக் உங்களுக்கு நான் கொடுத்து நான் இப்ப அரசு நின்று வெற்றி பெற்று விட்டால், ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால், அப்ப வந்து நான் எப்படி இருப்பேன்? நான் சரியா இருப்பேனா? நான் செலவழிச்சிருக்கேன் உங்களுக்கு, நான் சரியா இருப்பேனா? திமுக அவரை கேட்கல, நான் ஜெனரலா பேசுறேங்க. இது வந்து குறிப்பா வந்து இப்ப வருங்கால முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லவில்லை, மொத்தத்தில் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கே சொல்றேங்க. இது சரியான அரசியல் ஒரு முன்னெடுப்பு அல்ல. இதை நான் வன்மையாகவே நான் கண்டிக்கிறேன், வன்மையாகவே நான் கண்டிக்கின்றேன். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒருவேளை முரண்பட்டு வெளியே போனால் கூடவே விடுதலை சிறுத்தைகளும் வெளியே போகும் அப்படின்னு ஒரு சில விமர்சகர்கள் பார்க்கறாங்க. அவங்க முரண்பட்டு வெளியே போனால் எழுச்சி தமிழர் உள்ளே கூட்டி வருவார் காங்கிரஸ். இவர் வெளியே எவ்வளவு போக மாட்டாருங்க, அவர் கூட்டிட்டு வருவாருங்க. காங்கிரஸோடு திமுக கூட்டணியோடு பயணிக்க காங்கிரஸையும் அழைத்து வர வேண்டிய அழைத்து வருவது எங்களுடைய கடமை. ஏன்னா எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, சன்னாதானத்தை வேறு இருப்பதற்காக எந்த எல்லைக்கும் வேணாலும் போவார்ல. அப்போ வந்து இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற வேண்டியது இது நாட்டின் நன்மைக்காகத்தானே. சரி, தண்ணீர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கோரிக்கை கேட்டிருக்காங்க. பாமக விசிக வந்து எளியும் பூனையும் மாதிரி தான். அது வந்து திமுக அதிமுக எப்படியோ, பாஜக காங்கிரஸ் எப்படியோ, அது போல் பாமக விசிக தமிழ்நாட்டு அரசியலில். திரு திருமாவளவன் சொல்கிறாரு, அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து இந்த 20% இடஒதுக்கீடு விவகாரத்தில் வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ சொன்னதுக்காக சொன்னீங்க, எலியும் பூனையும் மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க, எங்களையும் பாமகவும். உண்மையிலே எலியும் பூனையும் இல்லை, நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து சகோதரராக பார்க்குறோம், அன்பு தமிழர்களாகவும் பார்க்குறோம். இப்போ அவர் கோரிக்கைக்கு போராடல. நான் என்ன கேட்குறேன், இல்லை நான் எலியும் பூனையும் ஏன் சொல்ல வரேன்னா,
அவர் அவங்களுடைய சமூக கோரிக்கைக்கு போரிடுறார். அது போரிடுவது அவருடைய உரிமை. கடந்த 20-25 ஆண்டு காலமாக இப்போ அது வந்து அவருடைய கோரிக்கையாக இருந்துட்டுருக்குது. அதுக்கு போரிடும்போது இது நாடகம்னு ஏன் சொல்ல வேண்டிய இடத்துக்கு திரு திருமாவளவன் வர்றார். நாடக அரசியல் செய்கிறார், அப்போ நாடகம் தானே சொல்ல முடியும். இப்போ வந்து நாடகத்தை நாடகம் தான் சொல்ல முடியும். அது உண்மையில ஒரு கோரிக்கை வைக்கிறதா இருந்தால் இவர் ஏன் இப்போ வைக்கிறாரு இந்த கோரிக்கையை வந்து? 20-25 வருஷம் கோரிக்கைங்க, 25 வருஷம் கோரிக்கையாக இது மாதிரி எப்பயாவது ட்ரெயினுக்கு மாதிரி மறைச்சாரு இப்போ இந்த பிரச்சனைக்காக? இப்போ ஏன் எலெக்ஷன் வரும்போது அந்த அவங்க 87 போராட்டம்லாம் வரலாற்று 87 மேட்டர் வெற்றி பெற்றாச்சு. அது மேட்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த விஷயத்தை இப்போ தான் எடுக்கிறாரு. அதை விட வீரியமான போராட்டம்ன்றாங்க. அதுக்காக தான் ரயில் மறியல் அவங்க பண்ணாங்க. அது ஏன் யாரோ பண்ணது? அது பாமக மேல பழி வந்து அது ஏன் எடுக்கிறார்கள் என்றால் அது ஒரு அதே நாடக அரசியல். இப்படிதான் அன்புமணி ராமதாஸ் பேசுனதை நீங்க பாத்துருக்கீங்க. யாரோ செய்ததை பாமகவினர் செய்ததை நீங்க காட்டுங்க. ஆமா, யாரோ வந்து புதுசா எல்லாரும் இந்த கொடியை எடுத்துட்டு வந்து எல்லாருமே டி ஷர்ட் மாட்டிட்டு வந்து அவங்க வந்து மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவது நாடக அரசியல் தானே. நாடக அரசியல்ல வந்து இப்ப நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு சீட்டு அதிகமாக வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்றால் நீ சீட்டை பத்தி பேசணும். இந்த நேரத்தில் வந்து நீ இடஒதுக்கீடு பற்றி பேசுவது என்பது நாடக அரசியல். அதை தான் தலைவர் சொல்லுங்க சார். வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேணும்னு கேக்குறது அவங்களோட உரிமையா இல்லையா? நீ 20 அவங்க உரிமையா இல்லையா? நீ 20 கொடுங்க, இன்னும் 100 கூட நீ கொடுங்க. அவரும் தமிழர்கள் தானே, அவங்களோட உரிமை அது கேக்குறாங்கல்ல. அது அவங்களுடைய பிரச்சனை, அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க. அது ஒரு நாடகம்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஏன் திரும்ப நாடக அரசியலை நாடக அரசியல் என்று தான் சொல்ல முடியும்? ஆதிமுகவும் சேர்ந்து நாடகம் ஆடுது. ஆதிமுகவே அதுக்கு வந்து அவங்க அவர்தான் இயக்குனர், இவர் நடிகர். இயக்குவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நடிப்பது வந்து ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதில் வந்து நீ நாட்டை உண்மையிலேயே உங்கள் மக்களுக்காக நீங்கள் போராடுவதாக இருந்தால் மக்களுக்கான நல்ல செயலை நீங்கள் செயல்படுத்தணும். நீங்கள் சும்மா இருந்து அதாவது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் ஆக முடியாத சில முழக்கங்களை வைத்து அதை சீட்டு வாங்க வேண்டும் என்பது சாத்தியமே இல்லை. அதில் என்ன பாருங்க தோழர், நீங்கள் வந்து பார்க்க தானே போகிறீங்க. இதே பூமியில் தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. நீ பார்க்க போகிறீங்க எலெக்ஷன் முன்னாடி இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். இது வந்து எந்த வகை அது உள்ளே போனோம்னா இது பேட்டி இதுக்காக போய்விடும். அதாவது இதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது நாடகம் என்பது எங்கள் தலைவர் வந்து ஒரு நாணி. அவருக்கு வந்து என்ன நடக்கும் எது நடந்தது என்பதை அவரால் யூகிக்க முடியும். அதனால் அவர் வந்து நாடக அரசியல் என்பதை ஒரு தெல்ல தெளிவாக தான் அவர் இல்லை சார். உள் இடஒதுக்கீடு உங்க கூட்டணி கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் நாங்க ஆட்சி வந்தா கொடுக்குறோம்னு சொல்றாரு வன்னியர்களுக்கு. அதாவது சாத்தியம்னு ஒன்று இருக்குது. இப்போ 20% கொடுங்கங்க, ஏங்க 100 கொடுங்கங்க. அவரும் தமிழர்கள் தானங்க, நல்லா சிறப்பாக வரட்டும்ங்க. வந்து வெற்றி பெற்ற நம்ம நாட்டுக்கு தானே நல்லது. ஆனால் அவங்களை வந்து நீ அரசியல்படுத்தணும். அவங்கள வந்து நீ பார்த்துமே விடுதலை சிறுத்தினாலே அப்படியே அந்த கொடியை பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, கொடியை பார்த்தாலே கல்லை விட்டு எரியலாம்னு முயற்சி பண்ணுவது, இதெல்லாம் வந்து ஒரு சனாதன புத்திங்க. இந்த புத்தியை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து நீ எடுங்க. எடுத்துட்டு உங்கள் உரிமைக்காக போராடுங்க. எங்கேயோ ஒரு சில இடங்களில் நடந்திருக்கு இதே மாதிரி சம்பவம். உங்களுக்கு ஏதாவது தொடர்ந்து நடந்து கொண்டு தானே இருக்கு. இப்போ நான் நேற்று நாங்கள் திருவண்ணாமலை போகும்போதே வழி தெரியாமல் சில வழியில் போகும்போது சின்ன பேருக்கு ஒரு 5 வண்டியை மறிக்கிறாங்க, மறித்து கல்லை விட்டு எரிய வர்றாங்க. அப்போ என்ன அவனுக்கு யாருன்னு தெரியுமா? யாரும் தெரியாது. அவனுக்கு யாரும் தெரியுமா? அவங்க பாமகவை சார்ந்தவர்கள் வன்னியர்கள் எப்படி தெரியும்? இல்லை அது பாமக இதை தான் மாட்டிருக்காங்க, சட்டை தானே மாட்டிருக்காங்க, அந்த டி ஷர்ட்டை மாட்டி தானே வர்றாங்க. அதுமே இங்கே கொடியை பார்த்துமே கொடியை பார்த்து அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த இளைஞர்களை வந்து ஒரு நாடக அரசியலை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இவனை போய் படிக்க சொல்லணும். தம்பி நீ நல்லா படிப்பா, கொடியை வந்து பார்த்துட்டு அவனும் தமிழன் தானே. அப்போ இது மாதிரியான ஒரு மனநிலையை வந்து உருவாக்குவது என்பது ஒரு நல்ல ஒரு அரசியல் இல்ல. அதனாலதான் அவர் வந்து நாடக அரசியல் என்று சொல்லுகிறார். நீங்க நாடக அரசியல்ன்றீங்க, அவங்க நாடக காதல்ன்றாங்க. அதாவது எங்க நிக்குது பாருங்க. இப்ப ஓகே, நீ சொன்ன அதுக்கே வருவோம், அது பழைய ஸ்டோரி, அதுக்கே வருவோம். இப்ப தலித் இளைஞர்களோ தலித் மக்களோ எங்கேயாவது உங்களுக்கு தெரிய தவறான வழிகளில் செய்கிறாங்க, இல்லை வந்து கெட்ட விஷயங்களை செய்கிறாங்க, அவங்ககிட்ட தான் கருணையாக இருப்பாங்க. நீங்கள் போய் ஒரு வேலைக்கே ஒரு வக்கீலாக இருந்தால் அந்த சேரில் இருக்கிற தம்பிகளை வைங்க பண்ணால் அவங்க ஒழுக்கமாக நேர்மையாக இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து அடியில் இருக்கும்போது நீங்கள் நாங்கள் தூக்கி நிறுத்தணுங்க. அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் தான் அவன் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறீங்க. ஓகே, நாங்கள் ஆண்ட பரம்பரையை நான் ஏற்றுக்கிறோம்ங்க. அப்போ ஆண்ட பரம்பரைனா அடிமையில் இருக்கக்கூடிய மக்களை, ஏழை ஆளாக இருப்பவர்களை தூக்கி நிறுத்துவது அவரை போன்ற ஒரு சமூகநீதி காவலர் என்று தன்னை சொல்லிக் கொள்வருடைய கடமை அல்லவா? நான் வந்து ஒரு விவாதத்துக்காக சொல்லவில்லை. இன்றைய அரசியலில் மூத்த தலைவர் அவர் தான் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா. அப்போ இல்லை, இன்னைக்கு நிகழ்காலத்தில் வயது முதிர்ந்த தலைவர் என்றால் ஐயா நல்லக்கண்ணையா அவர்களும் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் இருக்கிறார்கள். அப்போ அவருடைய கடமை வந்து இந்த மக்களை அரசியல்படுத்த வேண்டாமா? அறம் சார்ந்த அரசியல் பண்ண வேண்டாம். பண்ணியிருக்கிறார்ல, அதனால நாங்கள் வந்து அவரை வந்து சிறப்பான பட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறோம். அப்போ அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு ஒரு தவறான வழியில் செல்வதால் தான் நாடக அரசியல் என்று இந்த தலைவர் சொல்லுகிறார். சசிகலாவின் வருகை அடுத்ததாக என்ன நடக்க போகிறது அப்படின்றதான் தமிழக அரசியலில் கடந்த ஒரு வார காலமாகவே பெரிய ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. திரு திருமாவளவன் சொல்கிறார், சசிகலா வந்து அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அந்த அம்மா ஒதுங்கி தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மெசேஜ் அதுக்குள்ளே சசிகலாவை பற்றி திரு திருமாவளவனுக்கு கிடைச்சிருக்கு? இல்லை, அவங்க என்ன கேட்டிருப்பாங்களோ அதுக்கு தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சசிகலாவும் நடராஜனும் இல்லை என்றால் ஜெயலலிதாவே இல்லைன்னு சொன்னவர் திரு திருமாவளவன். சசிகலா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறாரு அவர் வந்து? எப்படின்னா அது ஒரு கணிப்பு தான். அவங்க இருந்த காலத்தில் வந்து அப்போ ஜெயலலிதாவோட அருகாமையில் இருந்தவர்கள் அவர் அந்த பவரில் வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தார்கள். அவர் என்ன கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எடப்பாடியை வந்து எடப்பாடி பேரை சொல்லி அழைப்பவர், ஓபிஎஸ்ஸை கூட பேரை சொல்லி அழைப்பவர் என்பது நீங்கள் இந்த
நெறியாளாக இருப்பதை நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சிருப்பீங்க அந்த விஷயத்தை. அப்போ அவ்வளவு ஒரு பவரில் இருந்தவங்க வந்து இப்போ வந்து 4 ஆண்டுகளாக வந்து அவங்க வந்து தண்டனை அணிவித்த பிறகு இன்னும் அதே வீரியத்தில் இருப்பார்களா என்பது ஒரு ஹியூமனுடைய அந்த உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட ஒரு செயல்பாடு. அதை வச்சு தான் தலைவர் சொல்லியிருப்பார். வேறு அவர் அரசியலை வைத்து சொல்லியிருக்க மாட்டார். அவ்வளோ ஒரு உச்சாணியில் இருந்தவர் அரசியலில் ஒரு பெரிய லெவலில் இருந்தார். இல்லைன்னா சும்மா சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே இயக்கியவர்கள். இன்றைக்கி வந்து அவங்க 4 வருஷம் வந்து அவங்களுடைய தோழி இல்லாமல் மனம் உடைந்து இப்போ வர்றாங்க. வரும்பொழுது திருப்பி அதே வீரியத்தில் இருக்க முடியான்ற அந்த நோக்கத்தில் தலைவர் சொல்லிப்பாரு தவிர, ஒருவேளை அவங்க நல்லா வீரியமாக செயல்பட்டால் கூட பாராட்டுவார். அதனால் அது வந்து நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் குற்றம் காண்பது சரியாக இருக்காது. சமீபத்தில் துக்ளக் விழாவில், ஆண்டு விழாவில் திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறாரு, இந்துக்கள் ஒருங்கிணைப்பு, இந்துக்கள் எழுச்சியை பார்த்து திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, இந்த வேல் யாத்திரை நடக்கிறதெல்லாம் பார்த்து திருமாவளவன் பயந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் என்றைக்குமே பயந்துச்சுன்றதை வந்து விடுதலை சிறுத்தையுடைய வரலாற்றிலே இல்லை. திருமாவளவன் பயப்படுறாருன்னு பெயர் சொல்லியே சொல்கிறார். அவர் சொல்லுவாருங்க, அவர் ரொம்ப பயந்தாளுங்க, பயந்தவர் தானே பயத்தை பற்றி பேசுவாங்க. இப்போ வந்து அவர் வந்து அவர் பேசின வார்த்தைகள், அவர் பயன்படுத்திய சொல்லாடல்கள், அதை என்னை மாதிரி சாதாரண ஆட்களே பேச முடியாது. அவர் ஏதோ ஒரு பெரிய ஆடிட்டராக இருக்கிறாராம், அவர் ஏதோ பெரிய நான் தான் இந்த அரசியலை இயக்கக்கூடிய ஒரு சாணக்கியன்னு சொல்லிட்டு அவர் வாயிலிருந்து வர்ற பேச்சு எல்லாமே அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், பேசுகிறார். அப்போ அவருடைய பேச்சுக்கெல்லாம் பதில் சொன்னோம்னா நாங்கள்லாம் அறம் சார்ந்த அரசியல் பண்ணி கொண்டிருப்பவர்கள், புத்தரை உள்வாங்கி நடத்தி கொண்டிருப்பவர்கள், புரட்சியில் அம்பேத்கருடைய பாதையில் வருகிறவர்கள். அப்போ அப்படிப்பட்டவரை நாங்கள் அவருக்கு பதில் சொல்வதே நான் வந்து கேவலமாக நினைக்கிறேன். இந்து எழுச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றி நிற்கும். அதாவது இந்து எழுச்சி அப்படின்றதே அந்த சொல்லாடலே ஒரு தவறான சொல்லாடல். கலைஞருக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இந்துக்களின் பாதுகாவலரா இருக்க போறாருன்றாங்க. இதெல்லாம் எப்படி? அதாவது அவர் வந்து நல்லா இருக்கட்டும், இந்துக்கள் வளர்ந்தாதான் தமிழ்நாடு வளரும்ன்றது அந்த சொல்லாடலே ஒரு தவறான சொல்லாடல். சொல்வதே வந்து இந்துக்கள் என்ற சொல்லாடலே ஒரு சரியான வார்த்தை. நான் வந்து புத்தருடைய வழிகளையும் புரட்சி அம்பேத்கருடைய பார்வையிலிருந்தே நான் சொல்ல முடியும். நான் வந்து கனிமொழி தோழர் சொன்னாங்க, ஸ்டாலின் சொன்னாங்க, அதுக்கு நீ கேட்கறேன்றக்கா சொல்ல முடியும். இந்துக்கள் என்ற சொல்லாடலே கடந்த 100 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லாடல் தான். இது ஒன்றும் ஒரு பழமையான சொல்லாடல் இல்லை. நம்முடைய சொல்லாடல்கள் தமிழர்கள் அப்படின்றத நம்ம சொல்லாடல்கள். தமிழர்கள் என்பவர்கள் வேறு, இந்துக்கள் என்பது வேறு. அதை முதல்ல நம்ம வந்து நான் வந்து குறிப்பாக யாருக்கும் சொல்லலை. தமிழக மக்களில் அறம் சார்ந்த அறிவு சார்ந்த அனைவருக்குமே தெரியும். இந்த பாடத்தை குருமூர்த்திக்கும் எடுக்கணும், அப்போ கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் எடுக்கணும். மொத்தத்தில் வந்து இது நான் மட்டும் தனிப்பை தந்தை பெரியார் சொன்னதுங்க, அறிஞர் அண்ணா சொன்னதுங்க, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சொன்னது. அவர் எங்கேயா சொல்லியிருக்கிறாரா நாங்கள் இந்துக்கள் சொல்லியிருக்காரா? அவரையும் கேட்டார், ராமரை கேட்டார், ராமர் எந்த காலேஜில் படித்தான்னு கேட்டாரா கேட்கலையா? அவர் எந்த காலத்தில் இன்ஜினியர் ஆகி வந்தார், எங்கே வந்து படித்து வந்து ஒரு பாலம் கட்டினார் கேட்டார்ல. தமிழகத்திலே வந்து கேட்ட ஒரே தலைவன் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிங்க. அப்போ கலைஞருடைய கருத்துக்களை நாங்கள் தாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க வழிவந்தவர்களுக்கும் போய் சொல்லுங்கன்னு நான் சொல்ல, அவங்களுக்கு நான் சொல்லலைங்க. நான் வந்து கொள்கை சார்ந்தாங்க பேச முடியும். நாங்கள் வந்து கலைஞரை வந்து சாதாரண ஒரு தலைவராகவோ இல்லை தளபதி ஸ்டாலினுடைய அப்பாவோ இல்லை கனிமொழி அப்பாவோ நாங்கள் பார்க்கலங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை உருவாக்கிய ஒரு மாபெரும் மகான பார்க்குறோம் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை. இன்னும் சொல்லப்போனால் சமத்துவபுரம்ன்றது வந்து இந்தியாவிலே எங்கேயும் இல்லைங்க, தமிழகத்தில் உருவாக்கினவருங்க. சாதாரண என்னை போல பறையன் பல்லையும் சக்கலையெல்லாம் இன்னைக்கு வந்து உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் வந்து அர்ச்சகர் ஆகலான்ற திட்டத்தை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவருங்க. அவர் சொன்னாரா? நீங்கள் சொல்லுங்க. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்துக்கள் நாங்கள் வந்து டிஎம்கே பூரா இந்துக்கள்னு ஒரு இடத்துல சொன்னார்னு சொல்லுங்க. நீ என்ன சொன்னால் கேட்டுக்கிறேன். அவர் எந்த காலத்திலையும் பயன்படுத்தியது, ஏனென்றால் அவர் கோட்பாடு தெரியும். எப்போ அவர் திருக்குறளை படித்தாரோ அவர் வந்து அந்த திருக்குறள் கொள்கையில் படித்தனால அவருக்கு சொல்லுங்க. அறிஞர் அண்ணா அப்படி சொல்லியிருக்கிறாரு, இல்லை கலைஞர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, அதை சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியும். சரி, நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சங்கத்தமிழன் சார். நன்றி 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 வணக்கம்.